ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ். மோனு வரத்ரூ வாட்ச் மூவிஸ் லிஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு நல்ல மூவி தான் எடுத்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். மணி ஹைஸ்டைல சூப்பரான ஒரு நல்ல மூவி தான் இந்த ஓஷன்ஸ் லெவல். இந்த மூவியோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓஷன் 11 2001 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் பேங்க் ராபரி டிராமா மூவி. வரத்ரூ வாட்ச் மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. அட்வென்ச்சர் காமெடியோ மிக்ஸ் பண்ணி தமிழ்ல பிங்க நெட்ஃபிளிக்ஸ் லைபா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி ஹிட்ட தொடர்ந்து ஓஷன் 12, ஓஷன் 13 சொல்லி 4-5 பார்ட் ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டான ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷாடன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ 11 பேரை சேர்த்து ஒரு டீம் ஆக்கி ஒரு 3 கேசினோட ஒட்டுமொத்த பணம் எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்க பிளான் போடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மாஸ்டர் பிளான் பண்ணும் போது இந்த கேசினோவை இவங்க சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையடிச்சு முடிச்சாங்களா இல்லையா, இந்த ஹெய்ஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, இந்த ஹெய்ஸ்ட் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் ட்ராமாக்கான ரீசன் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாட்ரு வாட்ச் மஸ்ட் வாட்சான ஒரு நல்ல மூவி. மணி ஹைஸ்ட் வெப் சீரிஸே நரேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்த மூவியை எப்பவுமே யாருமே மறந்துடக்கூடாதுங்கிறதால நான் ரீவிசிட் பண்ணி வாட்ச் பண்ணேன். அந்த அளவுக்கு சூப்பரா எஃபெக்டிவான ஒரு டோன்ல ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தமிழ் டபிள் அப்படியா இருக்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ் டபிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 11 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நச்சுன்னு ஒரு ஒரு கேரக்டருமே ப்ராப்பரா பில்ட் பண்ணி காமெடியோட மிக்ஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர்ஸ் கிட்ட ப்ராப்பரா எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா அப்பவே அவ்வளவு பிரம்மாண்டமாவும் நீட்டாவும் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் சீரிஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அண்ட் ஸ்டோரி வைஸ் இப்ப மணி ஹைஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சீரிஸ் மாதிரி ஒரு ராபரி டிராமா இல்ல ஹெய்ஸ்ட் டிராமா கேசினோ ராபரிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும், பட் அது 2001 எடுக்கும்போது இந்த மூவி தான் பல படத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பிளே அப்பவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாகவும் யூனிக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க போடுற பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா ரியாலிட்டி இல்லாத மாதிரி ஒரு பர்சன் தடன் ஒப்பீனியன் கொடுத்துச்சு. மணி ஹைஸ்ட் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு காரணமுமே அதுதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிளான் ரியாலிட்டியோட மெர்ஜ் ஆகி ஒரு ஒரு இடத்துல சொதப்பி திரும்ப ஆல்டர்னேட்டிவ் பிளான் போட்டு எப்படி தப்பிக்கிறாங்கிற அந்த ஹைப்பும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் அந்த மூவி அந்த வெப் சீரிஸை காப்பாத்தி கொடுத்துச்சுங்க. ஸோ டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒருத்தரு வாட்சான ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி. தமிழ் வச்சோட ஹெய்ஸ்ட் டிராமா நீட்டா இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஓஷன்ஸ் 11 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் எனக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா. பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.